இப்பெல்லாம் செலிபிரிட்டி சோஷியல் மீடியால அவங்க கோஸ்டார் மூவிஸ்க்கு விஷ் பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பப்ப சண்டையும் போட்டுக்கறாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டும் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன மாதிரி சோஷியல் மீடியால வைரலான சினிமா அப்டேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் மிஸ்டர் லோக்கல் எஸ்கே 14 எஸ்கே 15 மூணு படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு இந்த படங்களுக்கு அடுத்ததா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ண போறதாவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது பட் இப்போ இந்த படத்தை பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாண்டியராஜ் சிவகார்த்திகேயனுக்கு மெரினா கேடி பில்லா கில்லாடி ரங்கா படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு சோ இந்த காம்போ திரும்பவும் ஜாயின் ஆகுறதுனால இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சசிகுமார் சசிகுமார் நாடோடிகள் 2 கொம்பு வச்ச சிங்கம்டா கெனடி கிளப் அண்ட் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்னு நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு இப்போ அடுத்ததா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா படங்களை டைரக்ட் பண்ணின பொன்ராம் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாவும் இந்த படத்துல ராஜ்கிரண் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் ரூரல் சென்டிமெண்டல் பிலிமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பொன்ராம் இந்த படத்துக்கு அடுத்ததா விஜய் சேதுபதி படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க பொன்ராமோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி அடங்கம் மறு படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா ஜெயம் ரவி டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு காஜல் அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க கே எஸ் ரவிக்குமார் சம்யுக்தா ஹெஜ்ஜே யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க காமெடி ஃபேமிலி டிராமாவா உருவாகிற இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த படத்தோட 70% ஆஃப் தி ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் கூடிய சீக்கிரம் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு படத்தை ஜூன் மந்த்ல ரிலீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு கோமாலின்னு டென்டேட்டிவ் டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவரோட ட்விட்டர் பேஜ்ல படத்துக்கான டைட்டிலை சஜஸ்ட் பண்ண சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நயன்தாரா தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருக்கிற நயன்தாரா கே எம் சர்ஜன் டைரக்ஷன்ல ஐரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க கேஆர்ஜி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல கலையரசன் யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க நயன்தாரா ஃபர்ஸ்ட் டைம் டுவெல் ரோல்ல நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு கே எஸ் சுந்தரமூர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து மேகத்தூதம் சிங்கிள் ட்ராக்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படத்துல இருந்து மதன் கார்கி எழுதி சிட் ஸ்ரீராம் பாடி இருக்கிற செகண்ட் சிங்கிள் ட்ராக் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கால ஸ்டார்ட் ஆகும்னு சாங் நேம் கண்டுபிடிக்க சொல்லியும் ட்வீட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் March 1 இந்த வாரம் மட்டும் தமிழ் சினிமாவில் சேரன் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற திருமணம் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சிருக்கிற தடம் ஓவியா நடிச்சிருக்கிற 90ml சாருஹாசன் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற தாதா 87 4 படங்கள் ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க திருமணம் படம் மூலமா ஒரு கேப்புக்கு அப்புறமா சேரன் கம்பேக் பண்ணியிருக்காரு தடையற தாக்க சக்சஸுக்கு அப்புறமா மகிழ் திருமேனியும் அருண் விஜயும் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க 90ml அண்ட் தாதா 87 டீசர்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு இப்படி 4 படங்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படங்கள் எப்படி போகும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்